இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, வேலையிடத்தில் சீனியர்களின் அழுத்தமும் வீட்டில் அதிதிருப்தியும் சிறிது அழுத்தம் ஏற்படுத்தும். அது வேலையில் கவனத்தை பாதிக்கும். இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் அதிகரிக்கும் செலவு உங்களை சேமிக்க விடாமல் செய்யும். உங்களை காயப்படுத்த சிலர் விரும்பலாம், உங்களுக்கு எதிராக வலுவாக செயல்படுவாங்க. நீங்கள் இது போன்ற மோதல் செயல்களை தவிர்த்து விட வேண்டுங்க. பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள நீங்கள் விரும்பினா கண்ணியமாக அதை செய்ய வேண்டுங்க. உடன் யாரும் இல்லாவிட்டால் உங்கள் புன்னகைக்கு அர்த்தம் கிடையாது, சிரிப்புக்கு சப்தம் இல்லை. வெளிநாட்டு வர்த்தகத்தோட தொடர்புடையவங்க இன்னைக்கு விரும்பிய முடிவுகளை பெறுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் வேலை தொழிலையும் தொடர்புடைய இந்த ராசிக்காரவங்க இன்னைக்கு தங்கள் திறமைகளை இந்த துறையில் பயன்படுத்தலாம். ஒரு சுவாரஸ்யமான பத்திரிக்கை இல்லைன்னா நாவலை படிக்க நீங்கள் ஒரு நல்ல நாளை கழிக்கலாம். நீங்கள் இன்றைக்கி திட்டமிட்டிருந்த ஒரு விஷயம் உங்கள் துணைக்கு ஒரு அவசர வேலை இருக்கிறதுனால பாதிக்கும், ஆனால் இறுதியில் அதனால் நன்மையே பயக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ஓய்வு அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் பிற்காலத்தில் அதிகமாக பணம் செலவு செய்துள்ளீங்க. இதனால் இதன் விளைவுகள் இன்றைக்கி நீங்கள் உணர்வீங்க. இன்றைக்கி உங்களுக்கு பணம் தேவைப்படுது, இருப்பினும் அது உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் குடும்பத்தாரோட தேவைகளில் கவனம் செலுத்துவது தான் இன்றைக்கி உங்களின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். காதல் வாழ்வு வைப்ரேட்டராக இருக்கும். உங்கள் இடத்துக்கு பாஸையும் சீனியர்களையும் அழைக்க நல்ல நாள் இல்லைங்க. நண்பர்களோட தேவையானதை விட அதிக நேரம் செலவிடுவது சரியானது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீங்க. இதை செய்வதன் மூலம் நீங்கள் வரும் நேரத்தில் சிரமங்களை எதிர்கொள்வீங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. இந்த நாள் வசந்த காலத்தை போன்றது. நீங்கள் இருவர் மட்டுமே ரொமான்ஸ் நாளில் உலகையே மறக்கும் நாள் இது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கி உங்கள் உடல் நலனையும் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான செயல்களை செய்ய போதிய நேரம் கிடைக்கும். வங்கி டீலிங்கை மிக கவனமாக கையாள வேண்டும். எதிர்பாராத பொறுப்புகள் இன்றைய திட்டங்களுக்கு இடையூறாக இருக்கும். உங்களுக்காக செய்வதை மிக விடவும் பிறருக்காக நிறைய செய்வதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. உங்கள் அன்புக்குரியவரின் கைகளில் சௌகரியம் ஆனந்தம் உச்சக்கட்ட உற்சாகத்தை காண்பதனால உங்கள் வேலை பின்னுக்கு தள்ளப்படும். இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு நல்ல மாற்றம் உருவாகக்கூடும். வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடப்பதற்கு நீங்கள் இன்றைக்கி நீண்ட காலமாக காத்திருந்தால் நிச்சயமாக சிறிது ரிலீஃப் கிடைக்கும். இன்றைக்கி உங்கள் துணையோட ஆத்மார்த்தமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய குறுகிய மனப்போக்குனால எந்த முன்னேற்றமும் காண முடியாமல் இருப்பீங்க. கவலை தான் உங்கள் சிந்தனை சக்தியை குறைத்து விட்டது என்பதை நீங்கள் உணர வேண்டுங்க. பிரகாசமான பக்கம் பாருங்கள், உங்கள் முடிவில் நிச்சயமான மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. எதிர்பாராத பில்கள் உங்கள் நிதி சுமையை அதிகரிக்கும். கொண்டாட்ட மனநிலையில் இருப்பீங்க. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு செலவு செய்வதில் ஆனந்தம் கொள்வீங்க. இன்றைக்கி உங்கள் காதல் மலர்ந்து நீங்கள் என்ன நல்லது செய்கிறீங்க அப்படிங்கிறத காட்டும். மற்ற நாட்களை விட இன்றைக்கி உங்கள் உடன் பணிபுரிகிறவங்களை உங்களை நன்றாக புரிந்து கொள்வாங்க. ஷாப்பிங் செல்லும்போது அதிக செலவு செய்வதை தவிர்த்துடுங்க. உங்கள் திருமண வாழ்க்கை இன்று மிகவும் சிறந்த நாளுங்க. காதலின் முழுமையான இன்பத்தை இன்றைக்கி நீங்கள் அடைவீங்க. சிம்மராசி அன்பர்களே, உடல்நலம் நன்றாக இருக்குது. ரியல் எஸ்டேட்டு மற்றும் பண பரிவர்த்தனைகளுக்கு நல்ல நாளுங்க. சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம். அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும்
ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களோட இருக்க செய்யும். ஒரு தலை மோகம் இன்னைக்கு பேரழிவாக அமையும். நீங்கள் துறையில் சிறப்பாக செய்ய விரும்பினா உங்கள் வேலையில் நவீனத்துவத்தை கொண்டு வர முயற்சிக்கும். இதோட புதிய தொழில்நுட்பத்தோட புதுப்பித்து கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் காதலனுடனோட நேரத்தை செலவிட முடியும். உங்கள் உணர்வுகளை அவருக்கு முன்னால் வைத்திருக்க முடியும். உங்கள் துணை உங்கள் திட்டம் அல்லது ப்ராஜெக்டை பாதிப்படைய செய்யலாம். பொறுமை இழக்காதீங்க. கன்னிராசி அன்பர்களே, உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தக்கூடிய சுய மேம்பாடு திட்டங்கள் சக்தியை செலவிடுங்க. இன்னைக்கு பணத்தின் வருகை பல நிதி சிக்கல்களில் இருந்து உங்களை விடுவிக்கும். சிலருக்கு குடும்பத்தின் புதிய வரவு கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரமாக அமையும். தனிப்பட்ட வழிகாட்டுதல் உங்கள் உறவை மேம்படுத்தும். எந்த பார்ட்னர்ஷிப்களையும் நுழைவதற்கு முன்பு மனதின் குரலை கேளுங்க. இன்றைக்கி டிவி இல்லைன்னா மொபைல் போன்றவற்றில் ஏதாவது படம் பார்ப்பதில் நீங்கள் இவ்வளவு பிஸியாக இருப்பீங்க. நீங்கள் முக்கியமான வேலை செய்ய மறந்து விட்டீர்கள். இன்றைக்கி ரிவைண்ட் பட்டனை அழுத்தி காதல் அரும்பிய காலத்தில் நிகழ்ந்த விஷயங்களை அசை போட்டு உங்கள் துணையோட ரொமான்ஸும் செய்வீங்க. ஆம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி உங்களுடைய ராசிப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. துலாம் ராசிக்காரவங்களுக்கு மத மற்றும் ஆன்மீக நலன்களை பின்பற்ற இன்றைக்கி நல்ல நாளுங்க. யுகங்கள் இல்லைன்னா எதிர்பாராத லாபங்கள்னால நிதி நிலைமை மேம்படுங்க. ஒரு நண்பர் தன் தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க உங்ககிட்ட ஆலோசனை கேட்பார். சில இயற்கை அழகுனால இன்றைக்கி மயங்க போகிறீங்க. வேலையில் இன்றைக்கி மிக அருமையான நாளாகவே இருக்குங்க. இன்றைக்கி உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் அடிக்கடி நினைக்கும் இது போன்ற செயல்களை நீங்கள் செய்வீங்க. ஆனால் அந்த வேலையை உங்களால் செய்ய முடியவில்லை. இன்றைக்கி மீண்டும் இன்னொரு முறை உங்கள் துணை மேல் காதல் வசப்படுவீங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் டென்ஷனை குறைக்க குடும்பத்தாரோட ஆதரவை பெறுங்க. உதவிகளை நன்றியோடு பெற்றுக்கொள்ளுங்க. உணர்வுகளையும் மன அழுத்தத்தையும் உள்ளேயே அடக்கி வைத்து கொள்ளக்கூடாது. அடிக்கடி பிரச்சனைகளை பார்த்து கொள்வது உங்களுக்கு உதவும். பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா புதிய திட்டங்களை அமல் செய்ய அற்புதமான நாளுங்க. வாக்குவாதத்தில் சிக்கினா கோபமான கமெண்ட்டுகளை கூறிவிடாமல் இருப்பதில் கவனமாக இருங்க. இன்றைக்கி உங்கள் திருமண வாழ்க்கையில் சலிப்பு ஏற்படலாம். அதனை சுவாரஸ்யமாக மாற்றுங்க. தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பாராத பயணம் களைப்பை ஏற்படுத்தி ஆத்திரமூட்டலாம். உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்து தசைகளுக்கு நிவாரணம் கொடுங்க. இன்றைக்கி சிலர் இந்த ராசிக்காரவங்க குழந்தை தரப்பிலிருந்து நிதி நன்மைகளை கிடைக்க வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி நீங்கள் உங்கள் குழந்தைகளை பற்றி பெருமைப்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வந்து மாலை நேரத்தை அற்புதமாக மாற்றுவாங்க. சிலருக்கு நிச்சயமாக புதிய ரொமான்ஸு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் காதல் பூக்கும். உத்வேகம் நம்பிக்கை உள்ளவங்களோட பார்ட்னர்ஷிப் சேருங்கள். பயணம் உடனடி ரிசல்ட்டை தராது, ஆனால் எதிர்கால பயனுக்கு நல்ல அடித்தளமிடும். இன்றைக்கி உங்களோட துணையோட உங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் இன்பமான பொழுதை கழிக்கும் நேரம் இது.
மகர ராசி அன்பர்களே, உங்களின் ஆரோக்கியம் பற்றி கவலைப்படாதீங்க, அது நோயை மேலும் தீவிரப்படுத்தும். வீட்டு தேவைக்கு ஏற்ப சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்க உங்கள் மனைவியோட வெளியே செல்லலாம். இது உங்கள் நிதி நிலைமையையும் சற்று இறுக்கமாக்கும். உங்கள் தைரியத்தால் காதலில் வெற்றி பெறுவீங்க. உங்கள் வேலையிலும் முன்னுரிமை தரும் விஷயங்களையும் கவனம் செலுத்துங்க. இன்றைக்கி நீங்கள் பணியிடத்திலிருந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலையில் செய்வீங்க. இதனால் உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் துணையின் சிறப்பு கவனத்தை பெறுவீங்க. கும்பராசி அன்பர்களே, அதிக கலோரி உணவை தவிர்த்திடுங்க. ஒழுங்காக உடற்பயிற்சி செய்யுங்க. இன்னைக்கு நிதி வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் இன்னைக்கு கடனில் இருந்து விடுபடலாம். குடும்பத்தாரோட சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது எல்லோரையுமே ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிய மனநிலையில் வைக்கும். மனம் உடைந்து போவாதீங்க. தோல்விகள் இயற்கையில் சகஜம்தான், அவைதான் வாழ்க்கையில் அழகாகும். நிபுணத்துவம் வாய்ந்தவங்களோட கலந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஐடியாக்களை பிளான்களையும் தரும். நட்பின் விவகாரத்தில் இந்த விலை மதிப்புள்ள தருணங்களை கெடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் அறிவுறுத்தப்படுறாங்க. நண்பர் எதிர்காலத்துக்கு நண்பர்களை சம்பாதிக்க முடியும், ஆனால் இது படிக்க நேரம் சிறந்த நேரம். உங்கள் துணையின் தேவைகள் இன்றைக்கி உங்களை சலிப்படைய செய்யும். மீனராசி அன்பர்களே, வெற்றி கை கிட்டும் தூரத்தில் இருந்தாலும் சக்தி குறைந்திடுங்க. நிலத்தை வாங்கி இப்போது விற்க விருப்பம் மற்றும் இன்று ஒரு நல்ல வாங்குபவரை காணலாம். மற்றும் நிலத்தை விற்பதன் மூலம் அவங்க நல்ல பணத்தையும் பெறலாம். உங்கள் லட்சியங்களை பெற்றோரிடம் தெரிவிக்க சரியான நேரம். அவங்க முழு ஆதரவு அளிப்பாங்க. நீங்களும் கவனம் செலுத்தி அதை அடைய கடினமாக உழைக்க வேண்டுங்க. காதலில் ஆனந்த பரவசத்தை சிலர் காண்பாங்க. ஆஃபீஸில் இன்றைக்கி ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரக்கூடும். உங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் பல முறை உங்கள் மனதில் நினைத்து உங்கள் விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்கக்கூடும். இன்றைக்கி நீங்கள் அவ்வாறு ஏதேனும் செய்ய நேரிடும். அன்பான அணைப்புக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு என உங்களுக்கு தெரியுமல்லவா? இன்றைக்கி அனைத்துமே நீங்கள் அபரிமிதமாக பெறுவீங்க.